சென்னையிலும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் வெள்ளம் வந்தப்போ மக்கள் எல்லோரும் அரசோட சார்பில் நிவாரணப் பொருட்களை வழங்கணும். உண்மையான அக்கறையோடு செஞ்சோம். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் வரைக்கும் மக்களோட மக்களா களத்தில் இருந்து செயல்பட்டாங்க. இதே மாதிரி தான் திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் பிரதிநிதி எல்லாரும் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சாங்க. உள்ள வந்து பாட்டு போலாம். எவ்வளவு தூரம் வந்தீங்களா? சென்னை எப்படி மீட்டோன்றது போலவே நாங்கள் நெல்லை மீட் பண்ணா. இப்போ தெரியுதா அவருக்கு தான் என்ன பேசுறோன்ற தெரியலன்றது இப்போ தெரியுதா? அந்த மு க ஸ்டாலின் மூளை இருக்குது, அவர் எங்க ஏத்துமா அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. சென்னை வெள்ளத்துல எத்தகைய நிலைமையை சந்தித்ததுன்றது தெரிஞ்சா சென்னையை காத்தது போலவே அங்க காப்போன்ட்டு சொல்லுவாரா? இதுல இவங்க சென்னை எல்லாம் காத்து கிழிச்சிட்ட மாதிரி ஏறி காத்த ராமராம். இந்த மாதிரி இப்ப போய் நெல்லையில நெல்லை மீட்ட திமுகன்னு போட்டா அடி எப்படி விழும்? அங்கெல்லாம் வேற மாதிரி விழும். வெட்டு அதான் சொல்றேன், சென்னை மாதிரிலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. பிஞ்சு போயிரு தம்பி, இந்த பக்கத்து எதுவும் நடந்து போயிடாதா? நானாச்சும் மரியாதையா வாயில பேசுறேன். அவங்க செருப்பு வளர்க்க மாதிரிலாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் பாத்துக்க. தென் மாவட்டங்கள்லயும் மழை வெள்ளம் வந்துருச்சு. அந்த மக்களை போய் நான் பார்த்தப்போ அரசு இயந்திரம் உடனடியாக செயல்பட்டு எங்களை காப்பாத்துச்சுன்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியா எங்களை இன்பத்தோட வரவேற்றாங்களே. அந்த காட்சியை பார்த்தப்போ நான் புல்லரிச்சு போனேன். இன்னைக்கு அர்த்தம் இல்லாமல் குறையில் சொல்றாங்க. நூற்றாண்டு காணாத மழை பெய்யறப்போ இது மாதிரியான பேரிடர் ஏற்படுகிற நேரத்தில் இன்னொரு விஷயம், 47 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதிக கனமழை வந்திருக்கு. வரலாறு காணும் என்ன? இல்லை ஒன்று சும்மா பார்த்தேன். இன்னொரு திருப்பின பார்த்துக்க. சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி மழையோட சூழ்நிலையை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி ப்ரமோஷன் பண்ணாங்க. நாங்கள் அப்படி பண்ணோமா சொல்லுங்கள். அவ்வளோ தான் கேட்குறேன். கழுத்து அந்த பக்கமே போயிடும். சரி புரியுதா? சரி, சீண்டி பார்க்காத. சரி, தாங்க மாட்டேன். சரி சரி, இந்த சந்திப்பில் நான் ஷேர் பண்ணுற செய்திகளை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ரீஷேர் பண்ணணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.